குருவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், குருவுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக குரு ஏன் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத பற்றியும் நாம் புரிஞ்சுக்கலாம். நம் மனதை அத்துணை எளிதாக ஆன்மீக பாதையில் செலுத்த முடியாது. ஆன்மீக பாதையில் ஏற்கனவே சென்று பயிற்சி பெற்ற ஒரு குருவால் தான் இது சாத்தியம். மனம், உடம்பு, அறிவு ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தி நாம் ஆன்மீக பாதையில் சென்றிட நமக்கு ஒரு குரு தேவை. எல்லோருமே வெளியில் நம்மை பார்க்க சொல்கிறார்கள். அதாவது அவனை பார், வீடு வாங்கிவிட்டான், இதோ இவனை பார், கார் வாங்கிவிட்டான் என்று நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு லௌகீக விஷயங்களில் முன்னேற்றுவதற்காக நம்மை வெளியில் பார்க்க சொல்கிறார்கள். ஆனால் குரு நம்மை நம்முள் பார்க்க சொல்கிறார். நம்முள் நம்மை பார்த்த பின் நாம் யார் என்பதை நம்மை அறிய செய்கிறார். ஐயோ, உன் மனம் இப்படி இருக்கிறதே, உன் புத்தி இப்படி இருக்கிறதே, நீ இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறாயே என்று கவலை கொள்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் நம்மிடம் எதை பார்க்கிறார்களோ அதை குரு பார்ப்பதில்லை. மற்றவர்களெல்லாம் நம்மிடம் எதை பார்க்கவில்லையோ அதை குரு பார்க்கிறார். மற்றவர்களெல்லாம் உங்களின் அறிவை, சம்பாத்தியத்தை, பணியின் தன்மையை பார்க்கிறார். குருவுக்கு இவையெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. அவர் இவற்றையெல்லாம் ஒரு குப்பையாக தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஜீவன் பிறந்து 30, 40, 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன, இது தன்னை ஒழித்து கொள்ள என்ன வழி கைவசம் வைத்திருக்கிறது, எந்த பாதையில் இந்த ஜீவன் பயணிக்கிறது என இவற்றைத்தான் குரு பார்க்கிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவுவதில் எந்த அளவு நம் மனதை தயார்படுத்தியிருக்கிறோம், டிவைன் பவர் என்று சொல்லும் இறை சக்தியை எந்த அளவு உணர்ந்திருக்கிறோம், இறை சக்திக்கு எவ்வளவு அருகில் நாம் இருக்கிறோம், இவற்றையெல்லாம் தான் குரு பார்க்கிறார். இந்த பார்வை உலகிலேயே குருவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சிவனுக்கு தட்சிணாமூர்த்தி என்று ஒரு ரூபத்தை தருகிறோம். பராசக்திக்கு தட்சிணாமூர்த்தி ரூபினியே என்று ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். முருகனுக்கு குரு என்று ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். பரமகுருவால் சகல வடிவமாய் இருக்கும் வடிவேலா என்று முருகனை அழைக்கிறார் அருணகிரிநாதர். எல்லோருக்கும் குருவாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியின் இன்னொரு வடிவமான சிவனுக்கு உபதேசம் செய்தவர் முருகன். ஆக முருகனுக்கு பரமகுரு என்று கூறுவார். உன் ஆன்மா இந்த இறை பாதையில் நோக்கி எவ்வளவு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய திறன் வாய்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா குரு. இதனால்தான் குருவை தெய்வத்திற்கு முந்தைய நிலையில் வைத்திருக்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். இவர்களில் மாதா பிதா இருவரும் இந்த உலகியல் பூர்வமான விஷயங்களில் பற்று பந்த பாசங்கள் வைக்குமாறு சொல்வார்கள். ஆனால் குரு மட்டும் உங்களை அருளியலுடன் இறைவன்பால் எடுத்து செல்லக்கூடியவர். அதனால்தான் குருவை தெய்வத்தை விட உயர்ந்தவராக சொல்கிறார்கள். மாதா பிதா உங்களை உலகியலுடன் கட்டி போடுவார்கள். குருவும் தெய்வமும் உங்களை கட்டுக்களிலிருந்து பிரிப்பார்கள். பந்தபாச கட்டுக்களிலிருந்து உங்களை விடுவிப்பார்கள். அதனால்தான் திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது என்ன கூறுகிறார் அப்படின்னு பார்த்தா மனதுடன் கட்டி போட்டுக்கொள்கிறார். அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினி அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, அதாவது பற்று என்பதற்கு பாசம் என்று ஒரு அர்த்தமும் உண்டு, கடவுளின் பாதம் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. இறைவனின் பாதத்தை நான் பற்றி கொண்டால் மற்ற பற்றுகளிலிருந்து நம்மளை விடுவித்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இவ்வாறு கூறுகிறார். அதனால்தான் நம்ம வந்துட்டு நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய உடல் அறிவு எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கத்தான் நமக்கு இதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம இது அனைவருக்கும் இது பயனுள்ளதாகவலாக இருக்கும் என நம்